செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 26வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை 26வது முறையாக நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 26வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை 26வது முறையாக நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை மார்ச் 18 வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்கிறார். செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் 26வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை 26வது முறையாக நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான விவரங்கள். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவலை 26வது முறையாக நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14 கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி தற்பொழுது நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்த நிலையில் காணொலி காட்சி மூலமாக புழல் சிறையில் இருந்து அவர் முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். இதனையடுத்து அவருடைய நீதிமன்ற காவலை வருகிற மார்ச் 18 வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக 26வது முறையாக அவருடைய நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது.